சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓடி வருவா தங்க நல்ல ஜன்னல் வழி அடி பாம்பாட்டத்தை பாப்பா
அடைக்கணுமே, அந்த அண்ணன் கொண்டு போடு அம்மா. முகத்தை பார்த்திருந்த அடப்பக்காரி சொற்பக்காரியா வேலைக்காரியா சொல்லுதாரு சொல்லுதாரம்மா. அதனால் என் கைனால அவர் சோறு வாங்கி சாப்பிட மாட்டாரா? அண்ணாவி பழையமாவை கொண்டு வந்தா ஆண்டி அறிந்துட்டு போகும்னு சொல்லுதா? சொல்லுதான் சொல்லுதான். அடே இந்த செய்தி காதல் காட்டு பழையம்மாவா மாவிழகி பட்டாரு கொட்டாரில கொண்டு வந்தேன் என்று மாவு ஜக்கி. மாவு ஜக்கி சொல்லவோது எங்க ஐயா சிவல பெரியா ஏட்டியே மாவு ஜக்கி ஏட்டி தன எரிஜி தந்தையார் எரிஜி தர யார் இருக்கா ஒளி எரிஜி தந்தையானோ ஒங்கி தர யார் இருக்கா படி எரிஜி தந்தாலும் படி எரிஜி தந்தாலும் எனக்கு பார்த்து தர யார் இருக்கா எனக்கு உள்ள போச்சு எனக்கு ஜீரணிக்காது ஜெமிக்காது
அதனால உங்க அப்பன் ஆகிய பெரும்புலைய ஏழாவது மாடியில தேனும் ஜாடியில கொம்பு தேனும் அடிச்சு வச்சிருக்கான். கொம்பு தேன் இறக்கிருக்கான். கொம்பு தேனு ஜாடி பக்கத்துல கூந்தப்பன மாவு அடிச்சு வச்சிருக்கான். ஆமா, கூம்பத்தேனும் மாவும் கூந்தப்பன கொம்பு தேனும் கலந்து பண்டாரத்துக்கு கொண்டு கைதால கொடுத்தீன்னா. ஆமா, கொஞ்ச காலம் உயிர் வாழணும்னு ஆசைப்படுதேன். கொஞ்ச நாளைக்கு அதனால இந்த கிழவனுக்கு கூந்தப்பன மாவும் கொம்பு தேனும் கலந்து தந்தைனா கொஞ்சம் ரத்த ஊரும். ஆமா, என் உடல் கொஞ்சம் திறமை கிடைக்கும். அதனால ஏட்டிய புலமகள கூந்தப்பன மாவும் கொம்பு தேனும் கலந்து தாய் என்று எங்க ஐயா ஜீவர பெரியான் சொன்ன போது அப்ப மாவிஜைக்கு நினைச்சு பார்க்க இது ஆண்டி இங்க வரவோ இல்ல. ஆண்டவன் வந்தாரோ பண்டார வரவு இல்ல. ஆதி பகவான் வந்தாரோ ஆண்டியும் கிடையாது பண்டாரமும் கிடையாது. கிடையாது கிடையாது ஐயா, இது ஆண்டவனா இருக்குமோ இல்ல படைச்ச பகவானா இருக்கலாமோ என்று காளி புலைய மகளான மாவிஜய். அந்த கூந்தப்பரமாவும் கொம்புத்தனையும் கேட்டது உடனே மாடிக்கு ஆடிவாரா. ஓடி வந்த மாவிளக்கி கொம்புத்தேன காப்பிட்டு கோதுதா செரட்டா போயிட்டு. ஆமா, செரட்டா பாத்துருக்காரு. கோந்தபன மாவு டின்ன திறந்த அந்த கோந்தபன மாவு ஒரு குத்த ஒரு குத்து போட்டா காணாது கிழவனுக்கு. ஒரு பக்கம் மாவு என்ன மாவு ஒரு பக்கம் மாவு அளந்து தேனில உருட்டுனா பெரட்டுனா அது மைதா மாவு ரொட்டி எப்படி பெறலுமோ எப்படி மாவு பிரிஞ்சு வைக்கமோ அது போல உளுந்தங்களி போல உருட்டுனா திரட்டுனா வந்த கிழவனுக்கு வாழ்களுக்கு கொண்டு வாரா. ஏ பண்டார கிழவா, நீ கேட்டபடி கொம்பு தேனும் பிணஞ்சு விரைவி ஒண்ணு. ஆமா, இப்படி கோந்தபரமாவும் கொம்பு தேனும் சொல்லும் போது ஐயா தலவாச நின்ன வேறோ வாச ஓடிவாரா. தலவாசல நின்று ஐயா ஜீவல பெரியாம் பரவாசலுக்கு ஓடி வரார். என்னடா இந்த கிழவ முன்வாச நின்னவன் பரவாசலுக்கு ஓடியாராம் என்று பழைய மாவிஜகி பரவாச வருவாச வரும்போது கஞ்சிக்கு வல்ல உனக்கு கணவனா வந்தேன் சொல்லுதாரு பாத்தியலா ஜெவல பெரியா. உனக்கு கணவனா வந்திருக்கேன். சோறு வாங்க வந்தோம் நினையாத. உனக்கு ஒரு சொந்தக்காரனா சொந்தக்காரனா வந்திருக்கேன்.
நான் அண்ணன் வாங்க வந்தமுன்னா ஆண்டினு என்ன எளிமையா? உனக்கு நான் ஆளை நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஐயா ஜெவலப்பரியா மாவு தைக்க அழக பார்த்து மதி மயங்கினார். ஏ கலட்டு பண்டாரம், யா வயசு என்ன, உம்ம வயசு என்ன, என் வயசோ வயசா வயசுக்கு வந்த பொண்ணு, உம்ம வயசோ, அதனால உம்ம வயசுக்கும் என் வயசுக்கும் அப்படியா? அப்பதான் ஐயா மாவுச்சக்கிட்ட ஒரு வார்த்தை விடுதாரு. என்ன சொன்னாரு? அத்த போல தீயப்பா வருவா, என்னையே வந்து நெருங்கிருவியோ, எங்க அப்பன் கண்டாமண்ணா ஒன்னு வெட்டி பொங்கல் விட்டுருவாம்னா, எங்க அப்பன் பொலையம் பார்த்தாம்னா உன்னை கொலைக்கு அஞ்ச மாட்டான், கிளவம்னு நினைக்க மாட்டான். பிறவு எங்க அப்பா உறவாள எடுத்தாம்னா நீ வங்கொலைக்கு ஆளாயிராத. என்ன கொலைக்கு? அதனால நீ நல்லா இருப்ப பண்டார, என் வாதல விட்டு போன கும்பிட்டா கூத்தாடுனா ஐயா அப்பன் ஜெவலப்பரியா நவளல யாமண்ண களவுன தெரிவியத்தை இவெல்லாம் மூக்கத்தி பல்லாக்கெல்லாம் சூடிச்சிருக்கா. ஆமா, அதனால இவ அப்பன் தான் களவான் இருக்கான். அப்ப இவளை சிறையழியாம என்ற ஐயா மாயாண்டி ஜெவலப்பரியா ஏடியே பொலமகள, உங்க அப்பனையும் பார்க்க வந்த, உன்னையும் பார்க்க வந்த, உன்னையும் பார்த்துட்டு போயாச்சு. அதனால இன்னைக்கு விடுத சாபம் என்ன தெரியுமா? அடியே ஏடி ஏடி பொலமகள, இன்னும் எட்டு நாளைக்குள்ள சிறை அழிப்ப நிச்சயம்மா. சிறை அழியாம போனமுன்னா, அழியாம போனமுன்னா நான் சிவனார்மவன் சுடலை இல்ல. மகனும் இல்ல நான் கருத்த பாண்டி சுடலை இல்ல, வந்தாரோ வந்தவை யாரு என்று
மாவிஜகி சொல்லுவாளா எந்த கப்பா பெரும்பலையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யார ஒரு பண்டாரம் அண்ணன் கேட்க வந்தானே வந்தது ஒரு ஆண்டிதானே அகமாக பேசிட்டானே என் மகள மாவிஜகி பேசிய பண்டாரம் அது யாரு எவர் அம்மா கொலையம் கட்டுவது மாவிஜகி சொல்லுவாளா பெரும்பலை சபத வச்சு அண்ணன் மாயமா மறைஞ்சிட்டான் பழையமாக சொன்னதும் பழையனுக்கு கோபம் வந்தாச்சு அப்படி நான் இல்லாத இடத்துல இந்த பண்டார போய் வந்தானா எட்டு நாளுக்குள்ள உன்னை ஜெர அழிப்பானோ உன்னை ஜெர அழிக்க வந்துருவானோ வரட்டு அந்த பேரை நான் பாத்துக்கிட்டோம்னா உடனே காலை போலயும் ஆறு அரண்மனைக்கு ஆறு பூதத்தை பிறவி செஞ்சு காவலுக்கு வச்சான் மகளை ஏழாவது அரை பாதாள அறையில ஒண்டி வச்சான் அப்ப மகளுக்கு பாதுகாப்பா ஒரு பத்து எட்டு தோழிகளையும் காவலுக்கு வச்சான் அம்மகா இருக்க அற வாசல்ல உறவாளை நீட்டிக்கிட்டு காவலுக்கு நிக்காங்க காலிப்பலைய எங்க அப்பன் ஐயா சிவலப்பெரியா சொன்ன வாக்க காப்பாத்தனுமே என் எட்டாவது நாள் வெள்ளிக்கிழமை சதி ஜாமா நஞ்சு வாட்டா நெஞ்சா இருக்கும் கொலைய வாழை நீடிக்கிட்டு நிக்கான்ல அந்த வாளுக்கு முன்னால ஐயா எடுத்த சொருவோ ஈ வடிவம் கொலையனுக்கு முன்னால ஈயாக பறந்து அந்த கதவு போட்டு ஜாவி வலி இருக்கு பத்தியலா தாப்பாலு தாப்பா போட்டு அந்த தாப்பா போட்டுல வாசல் மாதிரி அவருக்கு தெரியுது உடனே ஐயா சிவலப்பெரியா ஈயாக வடிவம் கொண்டு தாப்பா வாசலுக்குள்ள ஆமா அங்கேயே பொலையமாவ மாவிஜைக்கு பஞ்சன மெத்தையில பதறிக்கிட்டு இருக்காய்யா கள்ள வந்துருவானோ நம்மளை சிறையழிப்பானோ என்று உறங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா முழிச்சுக்கிட்டு இருந்த மாவு செக்கி ஏழு நாள் முழிச்சா எட்டாவது நாள் முழிப்பா அசதியில அப்படியே கண் அசந்தால உறங்கிட்டா மாவு செக்கி உறங்கிட்டா எட்டு நாள் முழிப்பு பாத்தியாளா அசதி இருக்கும் அந்த அசதியில உறங்கினா ஐயா சொல்லல மாவு செக்கி பக்கம் வந்தவரு நம்ம மத்த வடிவ எடுத்தா இவகிட்ட போக முடியாது என்று ஐயா சிவலப்பெரி மாயாண்டி எடுத்த சொருவா கனியிலையும் கனி எலுமிச்சங்கனி எலுமிச்சம் பல மாறி வடிவம் எடுத்து மாவிஜைக்கு மார்வில ஒரே பாய்ச்சல் மார்வில பாஞ்சாருல பழைய மகளை சிறையளித்தார் கருப்பளித்தார் நாம வந்த புதுமை தெரியக்கூடாதுன்னு அந்த எலுமிச்சம் பலமாயிருந்த ஐயா சூழலை ஈ வடிவம் எடுத்து அந்த கதவு வெம்பல் வாசல் வெளி பொலையனுக்கு முன்னால போறாரு அப்பமும் காளி பொலையனுக்கு கண்ணுக்கு அவர் எடுத்த வடிவம் அவனுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுமா அவன் கறித்தொழில்காரனுக்கு கண்ணும் பஞ்சு அடைச்சிருந்தா உடனே ஐயா எடுத்த வடிவா கொலைய முன்னால ஈயாக வடிவம் கொண்டு எங்க வருகிறார் தெரியுமா காக்காச்சி மேல கண்ணாடி சோள தேக்கங்குத்தி வேலை தெக்குமேட்டு காவு அப்படி வடக்கு மேட்டு செறிவில கொலைய மாறு கோட்டமெல்லாம் காடு ஒதுக்கி காடு வெட்டி செடி ஒதுக்கி கருவங்காட்டை தீவா போட்டு வேவாத கட்டைகள் எல்லாம் அந்த பொலையனும் பலியமார்களும் அஞ்சு உளவுழுத ஆடு கொண்டு கடமறித்தார் ஏழு உளவுழுது எருவம் ஆடு கடமறித்து பத்து உளவுழுது பசுவம் ஆடு கடமறித்த மலை விலையில காடக்கண்ணி
கருந்தனை செந்தன ஏல வைத்தார் இஞ்சி வைத்தார் எலுமெச்ச வட்டிக்கு பணம் வாங்கி வாழக்கண் போட்டார் கடன் வாங்கி கடல தோட்டம் அப்படியா அந்த விதைச்ச நாள் முதலா மலையாள தேசம் காக்கா ஆச்சு மலை விளையில சாரமலை பாட்டம் பாட்டமா வருது அவன் மலை விளையில பேய பேய பயிரெல்லாம் வளர்ந்து அது பலம் கொடுக்கும் காலத்தில் ஐயா சிவலப்பரியா நினைச்சு பார்க்காரு இந்த மலை வேளை மாத்துல அழிச்சம்னா அந்த மாந்திரவாதி போலையே நம்மளை மை போட்டு பிடிக்க வருவா அப்பா அவன் மவா எட்டு மாதத்தை ஜோலிய ஏழாவது பரணில நெஞ்சக்கீறி பொலையங்கிட்ட கேட்கணும் என்று ஐயா சிவலப்பரி கருத்த பாண்டி மலை விலையில இட்ட மாதத்தில் பலம் கொடுக்கும் நேரம் ஈயாக அழிக்காரு ஈயாக ஈய அழித்து மாதுளை எல்லாம் விட்டதெல்லாம் அழிக்கவும் காவலுக்கிருந்த எதைக்கு மத்து பொலையனானவன் பரண விட்டு இறங்கி மலை விளைய காட்ட பார்க்கும் ஆமா வாழை தோட்டம் ஒரு பக்கம் கடலை தோட்டம் என்ன பண்ணியும் கரும்பு தோட்டத்தை என்னத்துவ யாரு வந்து அழிப்பா அது எங்க உள்ள அப்படியா எப்படி மலை விலை மாதுளையெல்லாம் ஐயா ஐயாக நின்று அழித்ததும் எதைக்கு மொத்தம் பொலையும் காட்டை சுத்தி பார்த்துட்டு அலமனைக்கு போறோம் ஏ அண்ணா பெரும்பலையா இட்ட மாதிரில ஈ வந்து அப்பு அழிக்க அண்ணா ஈ விளக்கி தாங்கள் என்று காலி பொலையனை கூப்பிட்டதும் மாந்திரவாதி பெரும்பலையனானவன் ஈ விளக்கி கொடுத்து கொள்ளும் இட்ட மாதிரி வளர வேண்டும் என்று அந்த காளி நல்ல பெரும்பாலையா மைச்சி மிள கையில் எடுத்தான் வரனுக்கு அணிவ பாதாள மையெடுத்தான் குச்சிக்கு அணிவ குறிச்சு மகிழ்ச்சி விளடுத்தான் அஞ்சன மையெடுத்தான் அடுக்கு மகிழ்ச்சி விளடுத்து சிறு சொலவும் எடுத்துக்கொண்டு வாங்கி புடிங்கிட்டு அடி உள்ளது ஆள காங்கல காங்கல காங்கலையா உடனே இந்த காளி புலையன் மகி மை வகைகளை சேர்த்தான் சேர்த்து ஒழுங்கு பிள்ளை ஓட்டுல விட்டு காட்டினான் காட்டினான் மலை விளையெல்லாம் நாரிது வீசுது ஆமா ஒரே நாத்தம் ஒரே நாத்தம் உடனே வீச்சம் தாங்காத ஐயா சொல்லல ஆயாண்டி ஏல ஏ காளி புலையோ மலை விழ அழிஞ்சதுன்னு வந்தது அகுமானம் அப்படின்னார் காளி புலைய யாருட்டு பார்க்கா என்ன எங்க அப்பன் சிவலப்பெரி மாயாண்டி ஆன தடி அழுக்கு தடியோ ஏழு மணி வல்லையும் ஐயா வச்சுக்கிட்டு செம்பு சிலையா புலையனுக்கு முன்னால நிக்காரு சிலைய கண்ட பெரும் புலைய நீ எந்த தெய்வம் பா யாருன்னு கேட்டான் அப்ப ஐயா சொன்னாரு
ஆண்டவன் பெற்றமவன் அடங்காத ஜெவலப்பரி சொல்லலா, உன்னுடைய அட்டகாசத்தை ஒடுக்க அடக்க வந்திருக்கம்னா அப்பவே காளி பலையனுக்கு காலு ஓடல. ஐயா, இந்த மலவிளைக்கும் உமக்கு என்ன ஜமந்தா? ஏலா ஏ பலையா, இன்னும் அகத்துல பேசாத. இந்த மாயாண்டியனை பிடிக்கணுமானால் இந்த சுடலைக்கு, இந்த ஜீவலப்பெரியானுக்கு, இந்த ஜீவலப்பெரி மாயாண்டிக்கு உறுதிக்கு ஒரு மகளா இருக்கணும், உருக்கமா வளர்ந்தவளா இருக்கணும், தாயா தலைமகளா இருக்கணும். இப்ப தலைப்பிள்ளை சூலியாகவோ அது எட்டு மாத்த கருப்பம். அப்பேற்பட்ட கெப்பினி காரிய எனக்கு பலி தந்தைன்னா நீ சொன்ன வரத்துக்கு என்னடா உறுதிக்கு ஒரு மக உருக்கமா வளர்ந்தவா, தாயா தலமாவா, தலப்பிள்ளை ஜூலியா, அது எட்டு மாத்த கெப்பிருக்கான்னு சொல்றாரு. ஏ தெய்வமே, ஏ ஜீவலப்பெரியா, நீ சொல்லக்கூடிய பெண் யாருன்னு கேட்டான். ஏலா ஏ பொலையா, அடுத்தவா கிடையாதுடு, உன் அங்கத்தை ஒட்டி, உன் அங்கத்து கருவில பிறந்தம்மாவா, உமவா மாவு ஜக்கீடா, உமவா எட்டு மாத்த கர்ப்பத்தோட ஏழரைக்கும் கீழே ஏ சண்டாள பாவி தெய்வம், ஏழரையும் பாதாள அறைய சொன்ன அப்ப இவர் தான் கலவேஜத்துல வந்திருப்பாரு. ஏ அதர்மக்கார பாவி தெய்வம், அருமை மகளை எப்பங்க ஏ கொலகார பாவி தெய்வம், என் கொல விளக்க எங்க பார்த்த, ஏ சர்வ சண்டாள பாவி தெய்வமே, என் தலைமகளை எப்பண்டா கண்ட அப்படியா. ஏழை ஏ பெரும்பலையா, உன் மவ எட்டு மாதம் கர்ப்பமா இருக்க காரணம் இந்த ஜீவல பெரியாந்தாம்பா. நான் நீ பண்ணினவாறு ஒரு கொள்ளையிட்டுல திரவியத்த நான் காவல்ல இருந்தத, அந்த திரவியத்தை எடுத்ததுக்கு பழிக்கு பழி வாங்க வந்தேன்னா, உன் மகள் மாவிஜக்கு எட்டு மாத்த சூழிய, ஏழாவது பரநிலை எனக்கு நெஞ்ச கீறி துடிக்க துடிக்க உன் கைப்பட தந்தைன்னா இந்த ஜீவலப்பெரி சுடல ஆயிரத்தாட்டு சொருவத்தில் செல்ல மகளை பலி கொடுத்து சுழலைய பிடிச்சாகணும், மகளை பலி கொடுத்து மாயாண்டிய பிடிக்கணும், நம் பெத்த மகளை பலி கொடுத்து இந்த முண்ட சுவாமிய என்று காளி பொலைய புறப்பட்டா மகளை கூப்பிட. ஏலா ஏ பொலையா, போவாத நில்லு, எனக்கு ஒரு பீடம் போடுடா. ஆமா, மண்ணால என்ன எட்டாத பீடம் போட்டு யானை வச்சு வாழை சாத்தி ஈஜமாவன் ஜீவலப்பெரி சுடலன்னு எழுதி போடுப்பா. எப்பா யாத்தின கும்பமேல ஒரு திருவிழாக்க யாத்துப்பா. ஏ காளி பொலையா, போறது சரி, உன் மகளை கூட்டிக்கிட்டு வார நேரம் டைம் கரெக்டா இருக்கணும், ஒரு முள்ள அங்கிட்டும் போப்பிடாது. ஒரு மணினா ஒரு மணி, ஒரு மணிய தாண்டிச்சு உன் மவால ஊட்டு வாங்க மாட்டேன். அதனால நஞ்சு ஓட்டா நஞ்சா இருக்கணும், அதுவும் கடிய சாம வேலையா இருக்கணும். அப்பேற்பட்ட வேலையில உன் மகளை தந்தா நான் பலி ஏப்பேன். நீ சொன்னபடி ஆயிரத்தெட்டு சொருவத்துல என்று காளி பொலையங்கிட்ட ஐயா ஜீவலப்பெரியா வாக்கு கொடுத்தும் இந்த வாக்கு தவறப்படாது என்று காளி பொலைய அந்த மாயாண்டி முன்னாலே இருந்தவன் மஞ்சளைய போதுவானா ஐயா பேர ஜீவலப்பெரியான்னு சொல்லி மஞ்சளைய நெத்தியெல்லாம்
முகத்தையில இடம் விடாம போச்சுனா மகளை அழைக்க போறோம்னு கையில காப்பு எவ்வரடி மாலை போட்டு மாலை போட்டு அத்தாம நேரம் போல நேரம் போல நேரம் போல நேரம் போல அரமனைக்கு வருவானா ஜக்கி முழித்தாள முழித்தாள படுத்திருந்த மாவு ஜக்கி மாவு ஜக்கி பதறி முழித்து எந்திக்காள எந்திக்காள எந்திச்ச மாவு ஜக்கி கதவை திறக்கா கதவை உறக்கடைச்சி திறந்து உருவத்தை பார்க்க பார்த்தா ஏன் அப்பா அடையாளம் தெரியலையா தெரியலையா அடுத்த முகம்மா தெரியுதையா தெரியுதையா தகப்ப முகம் போல தெரியலையா தெரியலையா மாவு ஜக்கி கண்ணுக்குத்தான் கண்ணுக்குத்தான் ஏ கண்ணுக்குத்தான் கண்ணுக்குத்தான் அது பேச்சு முகமாக தெரியுதையா பார்க்க வரவு வேணுவோவிலுக்கு வரவு வேணுவோ சொக்கார சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் சொந்த கூட வச்சிருக்க வச்சிருக்க மச்சின மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு எட்டு நாள கூட வச்சிருக்க பார்க்க வரவு வேணும் வரவு வேணும் இப்படி மகளை அழைக்கவும் அம்மா நடந்த உண்மையெல்லாம் சொல்லுதா மாவு ஜக்கி ஏ தகப்பா என்ன ஆண்டி கருப்பளிக்க ஆண்டவன் எழுதினானோ பண்டாரம் கருப்பளிக்க பகவான் என் தலையில நான் வில்லாச்சரக்கு வெலமதியா பொருள் அல்லாச்சரக்கு ஆறு வந்தா வந்தா பொருளு ஏழரைக்கும் பாதாள அறையில இருந்த என்ன கருப்பளிச்ச கல் அடையாளம் எனக்கு தெரியாது என்று மகளான மாவிழிக்கு அந்த பலையங்கிட்ட ஏ எந்த பெரும்புலையா பெரும்புலையா நம்ம வாசலில அழுக்கெடுக்கும் அழுக்கெடுக்கும் அண்ணா பிள்ளைய பார்த்ததில்ல பார்த்ததில்ல அங்க ஜோடியிருப்பேன் ஜோடியிருப்பேன் புகட்டி பண்டாரத்தை பார்க்கலையா பார்க்கலையா மல்லிய பூ ஜோடியிருப்பேன் 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 மன தாண்டிய பார்த்ததில்ல பார்க்கலையா உன்மகளும் மாவு ஜக்கியா மாவு ஜக்கிய மாங்காய தின்னு
தென்னிருப்பேன் அந்த மாமரத்தின் நிழல நிறைய நான் தென்னிருப்பேன். இடமறிய வாழப்பழம் தின்னிருப்பேன் அந்த வாழ தோட்டத்தை செப்புக்குள்ள அடைக்கணும் இப்படி மகளான மாவேஜைக்கு கர்ப்பம் கலங்க பதறிக்கிட்டு நிக்கா. அப்ப அண்ணாவி பழையஞ்சலதா ஏ ராத மகள உங்க அப்ப இருக்கும் போது உனக்கு பதற வேண்டாம். என்ன எட்டு நாளாக்குள்ள உன்னை கருப்பழிச்ச கல்யாணம் என் மாந்திரத்துல பிடிச்சு உன் கண்ணுல காட்டுதம்னா எம்மா மகளே மலவேளையில ஐயா மாயாண்டிக்கு ஓட்டு போட்டு கொடை கொடுக்க போறேன். பெத்த மகளே வர வேண்டாமா, நீ வா வா என்று கூப்பிட்டான். அப்ப மாவிஜைக்கு அப்பா நான் வர முடியாத சூழ்நிலை ஏம்னா நான் கனவு இல்லாத புரிதல் இல்லாத கெப்பினியா இருக்க இப்படி வெட்டு மாத ஜோலிக்காரி நம்ம பழைய வளவுக்குள்ள நம் பழைய வளவுக்குள்ள வந்தோம்னா என்ன எளினமா பேசுவாங்க. கனவு இல்லாம இவளுக்கு எப்படி கருப்பம் தெரிச்சுன்னு கேப்பான். அதனால நான் வரக்கூடாதப்பா, நீ மட்டும் போய் கொடை பார்த்துட்டு வா அப்படின்னா. அப்ப பழைய சொன்னா என் தலைமகளை விட்டுட்டு என் ஜாமிக்கு கொடை வைப்பேனா, என் செல்லம்மாவா இல்லாம சொல்லல கொடை வைப்பேனா, என் மக இல்லாம இந்த மாயாண்டிக்கு கொடை இல்லம்மா. அதனால என் பெத்த மகளை விட எனக்கு உறுத்து இல்ல, நீ கண்டிப்பா வந்த ஆகணம்மா அப்படின்னா. அப்ப பொலையம்மாவா மாவிதைக்கு அப்பா நான் நிறமாத்த ஜூலியா இருக்கேன், நான் நெடுமேல வரக்கூடாத தலைப்பிள்ளை ஜூலி ஜால வழி வரக்கூடாத கருணம் தப்பு நான் மரணம் ஆயிட்டம்னா இந்த உயிர் பழி உனக்கு தானே வரும், அதனால நான் வரமாட்டம்னா உடனே காளி பொலைய ஹைகோர்ட் மாந்திரத்தை மகா நெத்தியில ஒரு பொட்டா வச்சாமல்ல வரலன்னு சொன்னவா வாரம்ங்க. கால்நடையா வந்தவளுக்கு கால் தோந்து கை தோந்து அப்படியே மனமெல்லாம் மாறுது. இவன் போட்ட மயில மாத்தம் கொடுத்தாச்சு மாவுதேக்கு மனசு மாறினதும் எப்பா சொல்லல எங்கப்பா இருக்காவது மலவளையில கேடுதா. ஏ மகள கரையில நின்னா தண்டக்காலு நோவும், பூமியில நின்னா பொறுப்பாத நோவும். அதனால உனக்குன்னு ஒரு பரணை அலங்கரிச்சிருக்கேன். அதனால பரணு மேல நின்னா அந்த பகவாமவன் ஜெவலப்பரி சொல்லலையே என்று பழையம காளி பழையும் சொன்னதும் உடனே இந்த மாவுஜைக்கு பதறுதா. தகப்பா என்ன காச்சடிச்சா சம்மதிப்பிய, என்ன காலனுக்கா ஒப்படைக்க போற, என்ன இருந்தா சம்மதிப்பிய, என்ன யாமனுக்கா ஒப்படைக்க போற என்று பொலையமாக மாவிஜைக்கு அந்த பரனுக்கு யார முன்னால ஏ தகப்பா ஜண்டாளா என்ன கருப்பும் கோயிலுக்கா, என்ன கருத்த பாண்டி சொல்லல கோயிலுக்கா, என்ன கருங்கடாய வளர்த்த சுடல கோயிலுக்கா, செங்கடாயா மாயா
தாண்டி கோயிலுக்கோ வாழ்க்கடாய என வளர்த்த வளர்த்த வளர்த்தப்பா. இப்படி பழைய மாவா மாவிஜைக்கு பதறி சொல்ல நேரம் நேரத்தில் அம்மா டயம் ஆயிடுது, ஒரு மணி ஆச்சு. ஆமா நேரம் ஆகுதம்மா. ஐயா சுடலே அருள் புரிந்து வருவாரு. ஆமா அருள் வரது, என் மேலதான் வரப்போறாரு. ஆமாம்மா மேல அருளாகி வந்தா ஒன்ன பிடிச்சுக்கிடுவாரு. பிடிச்சுக்கிடுவாரு. அந்த பகவான் சுடலைய ஜீவலப்பரியான கண்ணால பார்க்கணும் என்று மாத சூலோட சொன்ன போது மகளுக்கு முன்னால கொலக்கத்திய வாங்குதான கண்டதோர மாவிஜக்கி கொலகார பாவியப்பா என்ன கொல பண்ண வந்தாய் கொலகார பெரும்பலையா உள்ளியத்து போவையடா முடிந்து போவையடா முளைக்கும் மேடா உன்னுடைய கோட்டையில தள்ளி முளைக்கும் மேடா பத்தாள படரும் மேடா ஏழு தலைமுறைக்கு பின்பறக்க கூடாது பத்து தலைமுறைக்கு பின்பாச்சல் இருக்க வேண்டாம் மிதிக்கானது போடாம தங்கில மிதிச்சு கொண்டு பெரிய சுழலையத்தான் பெரும்பலையும் கூப்பிடுதான் பழையனோட சத்தம் கேட்டு இவ்வளவு பெரிய மாயாண்டி என்ன வந்தேன் என்று சொன்னார். என்ன வந்தேன் சொன்ன போது கட்டுதானியாக கட்டும் போதே அப்பிய மாத்தையில அடமழை பெய்யுதையோ மின்னல் ஒளி இடிப்பிடித்து அலசம் வெடிச்சிடுமா இவ்வளவு பெருமாயாண்டி ஆத்து வெள்ளத்தில ஏத்து மீனும் போல எல்லாம் ஆத்து வெள்ள வாராரு
முடிவில்லாதா எவ்வளவு பெரிய ஓராதியில நதிக்கர ஓரத்தில சிவலிங்கமா மலைப்பாரா சிவலிங்கமா மலைத்தவரோ சிவலப்பெரி சுடலை என்று சிவலப்பெரி கொலுவிருந்தார் கொலுவிருக்கும் காலத்தில நீதி உள்ள இடத்துக்குத்தான் போக வேணும் என்று சொல்லி ஐயாவன மாயாண்டி சிவலப்பெரி சுடலதான அல்லல் காத்தா ஐயனாரோ அவஜிமவன் தவஜிநாத அண்ணாவி சிவபெருமா ஏத்தியம்மா பிரம்மசக்தி காவல் தெய்வம் கருப்பையாவோ வெங்கடாசல் அம்பரத்தில் பாண்டியம்மார் வம்முசத்தில் நீதி இருக்கு என்று சிவலப்பெரி செஞ்சுடல சிவலப்பெரி நகர வெட்டு மேக்க முகமாக செங்க குண்டம் பாதக்கூடி குலமதியில அண்ணன் காத்த ஐயனோடு